தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. தொலைக்காட்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நேரத்தையும் நேர நாட்களே உங்களோட பேசும்படியான கொடுத்த பாக்கியத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன். கத்தனாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த தியானிக்கும்படியாக வளர்ந்திருக்கோம். அதில் தலைப்பு விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கீங்களா? அது நெறிந்த நாங்களே முடியாத தேவன் வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலை விசுவாசம் குறைபடுவார். இன்றைய நாளை நீங்க விசுவாசம் முடியாது. ஞாபகம் விசுவாசத்திலேதான் ஆத்மாவுடைய சந்ததிதான். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்து பேச முடியாது, தியானிக்க முடியாது என்று மத்திய இருந்த சுவிசேஷ புத்தகம் 8:26 கடலையும் அதற்றினால் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. காற்றை கடலும் காற்றை கடலும் சென்னை கட்டுப்படுத்த முடியுமா? நம்முடைய செல்லும் போது
மாற்றது நல்ல பரிபோர் சுகம் நடந்தது. தண்ணீர் சுகத்தை கட்டி கலங்கி நூற்றுக்கதிபதி
தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.